உதயரையில் பல கட்டுகள், வேஸ்ட் பேக்கில் சில நோட்டு கட்டுகள் என கட்டுக்கட்டாக பணம் இருப்பது நகராட்சி பொறியாளர் ஒருவரின் வீட்டில்தான். தெலங்கானா மாநிலம் மணிகுண்டா நகராட்சியில் பொறியாளராக பணியாற்றி வருபவர் திவ்யா ஜோதி. 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீபத் என்பவரை திருமணம் செய்து கொண்ட திவ்யா ஜோதிக்கு ஒரு மகன் உள்ளான். தனது மனைவி திவ்யா ஜோதி லட்சம் லட்சமாக லஞ்சம் வாங்குவதாகவும் அந்த பணத்தை வீட்டின் பல்வேறு பகுதிகளில் மறைத்து வைத்திருப்பதாகவும் கூறிய ஸ்ரீபத் அதனை வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். இது எப்படி இருக்கு? லஞ்சம் வாங்கக்கூடாது என பல முறை சொல்லியும் தனது மனைவி கேட்கவில்லை எனவும், லஞ்ச பணம் இல்லாமல் ஒரு நாள் கூட அவர் வீட்டிற்கு வந்ததில்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீபத். கணவருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பீரோ மற்றும் அலமாரியில் புடவைகளுக்கு அடியிலும் பேப்பர்களுக்கு இடையேயும் பூஜை அறையின் சாமி படங்களுக்கு பின்னாலும் என எல்லா இடத்திலும் பணத்தை மறைத்து வைத்திருந்ததை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் ஸ்ரீபத். ஷூ ஸ்டாண்ட், வேஸ்ட் பேக்கை கூட விட்டு வைக்காமல் அதிலும் பணத்தை கட்டுக்கட்டாக மறைத்து வைத்திருப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். வீட்டில் மொத்தமாக 80 லட்சம் ரூபாயை தனது மனைவி மறைத்து வைத்திருப்பதாக போட்டு கொடுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட நகராட்சி பெண் அதிகாரியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி.